அஸ்ஸலாமு உத்தரப்பிரதேஷ் காசியாபாத்தில் ஆசிஃப் என்ற சிறுவன் தனக்கு தாகமாக இருக்குன்றக்காக அருகாமையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போய் தண்ணி குடிக்க போயிருக்கான். ஸோ அங்கே இருந்த சில இந்துத்துவவாதிகள் அந்த சிறுவனை கூப்பிட்டு உன்னோட பேர் என்ன ஆசிஃப், உன்னோட தந்தையோட பேர் என்ன, ஒரு முஸ்லீம் பேர் சொன்ன பிறகு எதுக்கு கோயிலுக்குள்ள வந்த தண்ணி குடிக்க வந்தேன்னு பதில் சொல்லும் போது காட்டுமிராண்டித்தனமாக அடிச்சிருக்காங்க. बाप का नाम हबीब। इस मंदिर में क्या कर रहा है? मंदिर में क्या कर रहा है? मंदिर में पानी पीना है। அவங்களே வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு இன்டர்நெட்லயே போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய வைரல் ஆகி இந்தியா முழுவதும் பேசும் பொருளா இருக்கு. பாப்பா கா நாம் பூச்ச பாப்பா நாம் தேர பாப்பா கா நாம் மென் கேந்தி ஹபீப் தேர கா நாம் மென் கேந்தி ஆசிஃப். பிற மதத்தை சேர்ந்தவர் வந்து தன்னோட வழிபாடு தடங்களுக்கு வரக்கூடாதுன்றது மட்டும் இவங்களோட நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு தாம் மதத்திலேயே தாழ்ந்த ஜாதியில் உள்ளவங்க தன்னுடைய கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தன்னுடைய கருவறைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற கோட்பாடு உள்ள ஒரு இந்துத்துவத்தில் தான் இவங்க இருக்காங்க. நிறைய இந்து சகோதரர்கள் இதிலேருந்து விடுபட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் சில இந்துத்துவவாதிகள் வடநாட்டில் இது இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. அதில் ஒரு பகுதியாக தான் இப்படி வந்து ஒரு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாமல் ஆசிஃப்ன்ற சிறுவனை அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சமூக வலைத்தளங்களை வைரலானோன்னு நிறைய இந்து சகோதரர்கள் வந்து சாரி ஆசிஃப் அப்படின்ற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. மன்னிச்சுக்கோ அவன் செஞ்சதுக்கு, நாங்கானா அப்படி கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்குது, இவங்க வந்து பிறப்பால் ஒருத்தவங்க வந்து தீண்டத்தகாதவன், அவனை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, அவனுடைய நிழல் நம்ம மேலே பட்டாலும் தீட்டுன்ற ஒரு கோட்பாடில் உள்ள மதத்தில் இருக்கும் போது இஸ்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய புத்தகம் அல் குர்ஆனில் கூறுகிறான், உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருக்குமே பேஸு ஒரே அப்பா அம்மா தான், அவங்கலேருந்து தான் வந்தீங்க. அப்புறம் எப்படி பிறப்பால் நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்து வாங்குவாங்க? எல்லாருக்குமே வேறு ஒன்றா இருக்கும்போது நம்ம எப்படி பிரிய முடியும்? நம்ம ஒருவொருத்தரையும் அடையாளம் கண்டு கொள்ள தான் உங்களை குளங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரித்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இந்தியன் தமிழன்றது தவிர அதை வைத்து எதுவும் பெருமை கிடையாது அப்படின்னு திருக்குறான் கூறுகிறது. இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, ஒரு அரபியர் அரபியர் அல்லாதவரோட சிறந்தவரும் கிடையாது, ஒரு அரபி அல்லாதவர் அரபியரோட சிறந்தவரும் கிடையாது, ஒரு கருப்பர் வெள்ளையரோட சிறந்தவரும் கிடையாது, ஒரு வெள்ளையர் கருப்பரோட சிறந்தவரும் கிடையாது, உங்களில் சிறந்தவர் நற்செயல்கள் கொண்டே அல்லாஹ்விடம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. நம்மளால் யார் பெஸ்ட்டுன்னா நம்ம செய்கிற செயலில் தான் இருக்குது. நீ பிறந்தாலே நீ வெள்ளையாக பிறந்துட்டுன்றக்காக நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு இந்த ஜாகிலியத்தோடைய நம்பிக்கை வந்து நான் என் கால் அடியில் போட்டு மிதிக்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தில் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு யாருமே பிறப்பால் வந்து தீண்டத்தகாதவங்க கிடையாது. அதை தொடர்ந்து சமீபத்தில் இதற்கு எதிர்ப்பாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாகர் சிங் தோமர்னு ஒரு நபர் அதே உத்தரப்பிரதேசில் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டு தனக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து புகைப்படங்கள் எடுத்துட்டு போட்டிருக்காரு. நான் வந்து இந்த பள்ளிவாசலுக்குள்ளே போனேன், என்னை யாருமே நிப்பாட்டி உன் பேர் என்ன உன் மதம் என்னன்னு கேட்கவே இல்லை, அந்த மாதிரி வந்து இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த சகோதரர் போஸ்ட் செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து டெல்லியில் சகோதரி நேஹா பத்தூரின்ற சமூக ஆர்வலர் வந்து தனக்கு அருகாமையில் உள்ள பள்ளிவாசலுக்கு டெய்லி அந்த பள்ளிவாசல் கடந்து தான் நான் போயிட்டு வருவேன், எனக்கு தாகம் எடுக்கும் போதும் தன்னோட கைகளை அலும்பணுன்னாலும் நான் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு என்னோட முகத்தை கழுவிட்டு வருவேன், என்னை யாருமே உள்ளே வராது அப்படின்னு ஸ்டாப் பண்ணதும் கிடையாது, நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் கேட்டதும் கிடையாது. இதுக்கிடையில் அவங்க வழிபாடுறதை பார்த்து அவங்க தொழுகை செய்கிறதை பார்த்து நான் மன நிம்மதி அடைவேன், சாரி ஆசிஃப் அப்படின்னு அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிற மதத்தவர்கள் பள்ளிவாசல் நாடி வந்து அவங்களோட வெல்கம் பண்ணுறது தான் இஸ்லாமோடைய குணம். அதன் மூலமாக அவங்க இஸ்லாத்தை கவர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இஸ்லாத்தில் விஐபி பாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, முதல் வரிசையில் தொழுகைக்கு வரவங்க வந்து பெரியால் சமூகத்தில் பெரியால் வந்து அவருக்கு வலியுறுத்தலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முதல் சஃப் கிடைக்கும், யார் கடைசியாக வராங்களோ அவங்க நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தாலும் கடைசி சஃப் தான் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வந்து இதில் இஸ்லாத்தில் விஐபி பாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் வந்து ஒரு குப்பால்றவராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி நேராகவும் நெருக்கமாகவும் நின்று தொழுவாங்க. ஸோ இஸ்லாத்தில் தொட்டா தீட்டுன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் எந்த அளவுக்கு இணையதளத்தில் நம்ம பார்க்க முடியுதுன்னா, ஒரு மாடு தாகத்துக்காக பள்ளியாசலுக்குள்ள அந்த
முஸ்லீம்கள் உது செய்யற இடத்துல வந்து தண்ணி குடிக்குது, அதுக்கு வந்து முஸ்லீம்கள் இடம் விடுறாங்க. நீங்க எந்த ஒரு மாடை புனிதமாக பாக்குறீங்களோ அந்த மாடை வந்து முஸ்லீம்கள் ஒன்றும் துரத்தி விடலாம், அதே மாடுக்கு முஸ்லீம்கள் தண்ணி கொடுக்கவும் உதவி இருக்காங்க. இன்னும் சமீபத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன் வந்து ஒரு பள்ளியாசலுக்குள்ள போயிட்டு இமாம் நிக்கக்கூடிய இடத்துல இருந்து புகைப்படம் எடுத்து போட்டிருக்காரு. பாருங்க, முஸ்லீம்களோட கருவறையில் வந்து தொல் திருமாவளவன் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சொற்களை பயன்படுத்தி மாற்று மத சகோதரர்களும் ஷேர் பண்ணிருந்தாங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம்னா, முஸ்லீம்கள் இடத்துல கருவறைன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, அது ஒரு இமாம் நிக்கக்கூடிய இடம் தொழுகைக்காக. ஸோ வந்து இப்படி ஒரு சொல்லையே நாங்கள் வந்து அனுமதிக்க போறது இல்லைன்றதும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற நாட்டில் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய இந்து சகோதரர்கள் நம்மளை புரிஞ்சு நம்ம கூட இணக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அல்லாஹ் சுபஹானத்துல அவங்களுக்கு அருள் புரிவானாங்க. இந்த மதவாத சக்திகளை அழித்து ஒழிக்கிறதுக்கு அல்லாஹ் சுபஹானத்தால உதவி செய்வானாங்க. ஸோ ஆசிஃபுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீட்டி நெட்வொர்க் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்லாமு அலைக்கும். Oh.